குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி யாரை கும்பிட்டால் நமக்கு அந்த குலதெய்வத்தோடைய பவர் கிடைக்கும் எப்படி முருகப்பெருமானை கும்பிட்டால் குலதெய்வத்துக்கு ஈடு வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் முருகரே நிறைய இருக்கிறாரு ஏகப்பட்ட முருகர் இருக்கிறாரு திருச்செந்தூர் ஆறுபடை விட உங்களுக்கு தெரியும் அது போக அங்கங்க அங்கங்கே முருகர் இருக்கிறாரு இதில் நாம் எந்த முருகரை எடுத்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியாததினால சாமி கும்பிட்றதில் வழிபாடு செய்கிறதில் ரொம்ப சங்கடப்படுறாங்க அதனாலேயே குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்குது அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி யாரை கும்பிட்டால் நமக்கு அந்த குலதெய்வத்தோடைய பவர் கிடைக்கும் தெரியலன்னா எது ஆல்டர்னேட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போது நாம் கடைக்கெல்லாம் போகிறோம் வெளியில் போயிட்டு வரோம் அங்கெல்லாம் யாராவது ஏழைகள் குறிப்பாக யாசகர்கள் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட யாசகம் எடுக்குது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க இல்லை பிஸ்கட் வாங்கி கொடுங்க முடிஞ்ச நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டில் பழைய துணியோட கொடுக்கலாம் நமக்கு பழைய துணி அவங்களுக்கு அது பெரிய விஷயமா படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தருடையே மனித வாழ்க்கையிலையும் குலதெய்வம் ரொம்ப அவசியம் குலதெய்வம் சரியில்லைன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது குலதெய்வம் அவசியம் ஒன்று ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு எந்த நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு போவாங்க ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்கணும் ஒரு மொட்டை அடிக்கணும் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்தால் குலதெய்வ சாந்தி அதாவது குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு பூஜை பண்ணிவிட்டு வர்றது வழக்கம் இது என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு தெரியலைங்க நாங்கள் எதை கும்புறது எப்படி கும்புறது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை குலதெய்வம் தெரியாதவர்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் எப்படி முருகப்பெருமானை கும்பிட்டால் குலதெய்வத்துக்கு ஈடு வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஈடு இருக்குது அது வந்து ஒரு வரலாற்று கதையவே நம்ம சொல்லலாம் அவ்வளோ சொல்ல முடியாதனால ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய வேல் இருக்குது பார்த்திங்களா இந்த வேல் உருவான கதை அதோடைய வரலாறுகளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் குறைச்சலாக சொல்லிக்கிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போர் புரியக்கூடிய நிலை ஏற்படுது முருகப்பெருமான் அசுரர்களுடைய போர் புரியக்கூடிய நிலை ஏற்படுது அப்போது அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஒரு ஆயுதம் தேவைப்படுது அந்த ஆயுதம் பார்வதி தேவியார் கொடுத்தா தான் அந்த வேல் முருகப்பெருமான்கிட்ட கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து பார்வதி தேவியார் கொடுத்தது தான் பார்வதி தேவியார் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை தேவதைகள் அத்தனை தெய்வங்கள் அத்தனை தேவதைகளுடைய மொத்த சக்தியை திரட்டித்தான் அந்த வேலை உருவாக்குனதாக சொல்லப்படுறது ஏன்னா வேல் உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அந்த முருகப்பெருமான இருக்கக்கூடிய வேல் எப்படின்னா எங்கே விட்டாலும் அது போய் அந்த வேலையை செஞ்சுட்டு திரும்பி ரிட்டன் வரும் அப்படி தான் அந்த வேலை வடிவமைச்சாங்க அந்த வேலில் இருக்கக்கூடிய மொத்த சக்திகள் அதாவது கிட்டத்தட்ட மூணரை கோடி தேவதைகள்னு சொல்லப்படுறது தேவதைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா நம்ம கிராமத்துலலாம் கிராம தேவதை ஊருக்குள்ளே ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி தான் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்கும் நிறைய பேருக்கு கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி குலதெய்வமாக இருக்கும் அதை தான் வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி மற்ற எல்லா தேவதைகளுடைய சக்திகள் தான் வேலில் இருக்குது அந்த வேலோடைய அம்சம்தான் முருகப்பெருமான் வேலை கையில் வச்சிருப்பாரு ஆனால் வேலுடைய அம்சம்னு சொல்லப்படுறது தான் முருகப்பெருமான் அப்போது நம்மளுடைய குலதெய்வம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது நமக்கு தெரியலையே தவிர இருக்குது அந்த குலதெய்வத்துடைய சக்தி முருகப்பெருமான்கிட்ட இருக்குன்றது இப்போது நமக்கு இதிலருந்து தெரியும் ஆளை கண்டுபிடிக்க முடியல ஆனால் குலதெய்வத்துடைய சக்தி எங்கே இருக்குது முருகப்பெருமான்கிட்ட ஒரு வேலில் இருக்குது வேலுடைய தான் முருகப்பெருமான் அதனால் அது வேற எல்லாமே முருகப்பெருமான் இருக்கிற கடவுள்கள்லேயே குறைந்த வயதுடைய தெய்வத்தில் அவர் ஒருத்தர் செல்ல கூட சொல்லலாம் எதுனாலும் கருணை உள்ளம் அதிகம் இருக்குது அவர்கிட்ட ஏன்னா தேவதைகளுடைய சக்திகள் அடுத்தது ஆறு கன்னிகள் வந்து முருகப்பெருமானை வளர்த்ததாக வரலாறு அப்போது அங்கேயும் குலதெய்வங்கள் குலதேவதைகள்லாம் வந்துடுது முருகப்பெருமானை பிறந்த வரலாறு எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி மொத்த சக்திகள் பிரபஞ்ச சக்தியிலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமானு வரலாறுகள் இருக்குது இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் மொத்தம் சார்ந்தது தான் முருகனும் முருகப்பெருமான இருக்கு வேலும் அதனால் குலதெய்வம் யாருக்கு தெரியலையோ அவர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் வேலை வழிபாடு செய்யலாம் செய்தால் குலதெய்வத்துடைய அனுகிரக யோகம் கிடைச்சிடும் சரி இப்போ சில பேருக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வந்துடும் முருகரே நிறைய இருக்கிறாரு ஏகப்பட்ட முருகர் இருக்கிறாரு திருச்செந்தூர் ஆறுபடை வீடே உங்களுக்கு தெரியும் அது போக அங்கங்க அங்கங்கே முருகர் இருக்கிறாரு இதில் நாம் எந்த முருகரை எடுத்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை முருகர் நூறு விதமான முருகர்களாக இருந்தாலும் ஆறுபடை வீடுங்கிறது பிரதானமான முருகருடைய அம்சங்கள் மொத்தம் ஆறு தான் இதில் உங்களுக்கு எது வேணாலும் அதாவது இந்து மதத்தில் ஒரு முக்கிய விஷயமே ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம் மன திருப்தி ரொம்ப அவசியம் அப்படி உங்களுக்கு எந்த முருகர் மனசுக்கு பிடிச்சிருக்காரோ ஏன்னா எல்லா முருகர்கிட்டையுமே வேல் இருக்கும் இதுதான் விஷயம் யாருமே வேல் இல்லாத முருகரே கிடையாது உங்களுக்கு ஆத்ம திருப்தி எந்த முருகர்கிட்ட உங்களுக்கு ஆத்ம திருப்தி ஒரு மனதத்தில் ஒரு வசீகரம் ஏற்படுதோ அந்த முருகரை நீங்கள் வழிபாடு செய்தாலுமே குலதெய்வ வழிபாடு நிறைவேறும் குலதெய்வ சாந்தி கிடைக்கும் ஒன்றும் இல்லை இதை வந்து நீங்கள் நடைமுறையில் செய்து பார்க்கணும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மூன்று நாட்கள் அதாவது தேவலோக கணக்குப்படி மூணு நாளுங்கிறது மூணு நாள் நமக்கு வந்து மூன்று ஆண்டுகள் அது கணக்கு அதனால தான் நம்ம இறந்தவர்களுக்கு ஒரு திதி பண்ணுறோன்னா ஒரு வருஷம் கழிச்சு அத்தை திதி பண்ணுவோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுநாளே திதி பண்ணுறதா அர்த்தம் அதாவது மறுநாளே அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு முருகரை தேர்ந்தெடுத்துட்டிங்க அவரை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க மூன்றாவது வருடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் குலதெய்வமாக இருந்தால் மாற்றி கொடுக்கணும்ல குடும்பத்தில் அது நடக்கும் ஒரு வருடத்துலேயே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அதை செய்து நல்லா இருக்காங்க ஆக இந்த மாதிரி செய்யும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்ம கிடைக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது முதல் ஆண்டிலேருந்து மூணாவது வருஷத்துக்குள்ளேயுமே நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும் எந்த முருகரை தேர்ந்தெடுக்கலாங்கிறது நீங்கள் மனசுக்கு பிடிச்சமர் செய்யலாம் ஆறு முருகர்களை ஆறு படை வீட்டில் எந்த படை வீடாக இருந்தாலும் முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்து குலதெய்வத்தோடைய பூஜைகள் செய்து அந்தந்த முருகருக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கும் அதை செய்து குலதெய்வத்தோடைய பேர் அனுகிரகம் பெறணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்லி இந்த பூஜையின் மூலமாக குடும்பம் சுபிச்சமடையும் அடைந்து குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் தொடர்புக்கு காமக்யா பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யாதேவி உபாசகர் ஸ்ரீ தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோடு மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு